வந்து 40களை ஒட்டி நம்ம உணவை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் போது அதற்கும் நம்ம வந்து மரபையும் அறிவியலையும் கொஞ்சம் உற்று பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். என்ன சொல்றாங்க, இவ்வளவு நாள் எப்படி சாப்பிட்டோம், நல்ல இலையை போட்டு சோறு போட்டு சாம்பார் ஊற்றி புளிக்குழம்பு ஊற்றி ரசம் ஊற்றி மோர் வச்சு அப்படி சாப்பிட்டாதான் ஒரு திருப்தியாக சாப்பிட்ட சாப்பாடு. நாங்கள் கூட அதை நாங்கள் கல்லூரி படிக்கிற காலத்தில் இந்த ஆர்டரை நினைத்து வியந்திருக்கிறோம். சார் என்ன அழகா, முதல்ல குழம்பு காய், அதுக்கப்புறம் அதை சீரடிப்பதற்காக ரசம், அதுக்கப்புறம் அதில் வயிற்றில் புண்ணாயிராமல் இருக்க கடைசியாக ஆன்டாசிட் தன்மை உள்ள மோர், இந்த ஆர்டரே ரொம்ப அழகாக இருக்குன்னு வியந்திருக்கிறோம். ஆனால் இன்றைய அறிவியல் கொஞ்சம் அதில் மாற்றி கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். என்ன சொல்லுது அப்படின்னா, அகெய்ன் ஈட் லான்செட் கமிஷன் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை, லான்செட்டுங்கிறது பிஎம்ஜி மாதிரி இன்னொரு முக்கியமான மருத்துவ பத்திரிகை, அவர்கள் வந்து ஒரு கமிஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஈட் லான்செட் கமிஷனில் உன்னுடைய சாப்பாட்டினுடைய பரிமாறணும், உன் தேர்வும் கொஞ்சம் மாறணும் அப்படின்ட்டுருக்காங்க. எப்படி மாறணும், 70% காய்கறியும் கீரையும் பழங்களும் இருக்கணும். எவ்வளவு, 70%. 30% தான் நீ தானியங்கள் எடுத்துக்கொள்ளணும். அந்த 30% நீ மரபு தானியங்கள் எடுத்துக்கோ, மரபு அரிசிகளை வச்சுக்கோ, அது முக்கியம். ஆனா 70% காய்கறிகளும் பழங்களும் இருக்கணும். புலால் சாப்பிடுறவங்க மீன்களை பிரதானமா வச்சுக்கணும். கோழிக்கறியை கொஞ்சம் குறைச்சு கொள்ளலாம், ஆட்டுக்கறியை எடுத்துக்கொள்ளும். இந்த மாதிரி அவர்கள் வந்து அந்த ஈட் லான்செட் கமிஷன், அதை வந்து நீங்க கூகுள்ல பாருங்க, அவன் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, வெறும் 37 பக்கம் தான் இருக்கு அந்த அறிக்கை. அதை படித்து பார்க்கும்போது அதில் நிறைய உண்மைகள் வருது. அப்படி பார்த்தோம்னா, இனிமேல் நீங்க நாளையில இருந்து வீட்டில் சாப்பிடும் போது இலையை போட்டு முதல்ல காய போடுங்க. சாப்பிட மாட்டேன்னா அவரை காய போடுங்க. அப்படி காய்கறிகளை வச்சு, அந்த காய்கறிகளுக்கு ஆசையா இருந்ததுன்னா கொஞ்சம் சோறை அந்த காய் வச்சு கொடுப்பாங்களே கட்டோரியில, அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன கிண்டத்துல மாப்பிள்ளை சம்பாவோ தூய பள்ளி சம்பாவோ பூங்கார் சம்பாவோ வரகோ தினைய வச்சு கொஞ்சம் வச்சுக்கலாம். காய்க்கு சோற தொட்டு சாப்பிடணும். அதுதான் மிகச்சிறப்பான ஒரு விஷயம் என்ன நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, அதுல உண்மை இருக்கு. சரி, இப்படி காய்க்கு சோற தொட்டு சாப்பிட எப்படி சார், நான்லாம் சாம்பார் ரசம்னு ஊத்தி பசிச்சு சாப்பிட்டு தானே பழக்கம், இது எப்படி சார்னா, அதே பீன்ஸ் பொரியல சாம்பாரையோ மீன் குழம்பையோ புளி குழம்பையோ ஊத்தி பசைஞ்சு உருட்டி சோற சொட்டி சாப்பிடலாம். அப்படியாவது நம்ம குழம்பு எடுத்துக்கிறது தப்பு இல்லை, காய்கறிகள் நிறைய இருக்கணும், குழம்பு வச்சுப்போம், ரசம் வச்சுப்போம், ஊற வச்சுப்போம். ஆனா அதையெல்லாம் சோறுல தான் பெசிஞ்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. குறைவாக சோற்றை எடுத்துள்ள மிக முக்கியமா சர்க்கரை, ரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்புக்கு இந்த உணவு திட்டத்தை பரிந்துரைக்கிறாங்க. நான் அடிக்கடி ஒரு சிறு குறிப்பா இதுல கூட அடிஷனலா ஒரே ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா, இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னா உங்க வீட்டுல இருந்து ஒரு ஆயுதத்தை தூக்கி வெளியே போடணும். அது என்ன ஆயுதம்னா, அந்த அன்னக்கரண்டின்னு ஒண்ணு இருக்கும், அதை பார்த்தாலே எங்க திருநெல்வேலி பக்கம் நாங்க சுளவுன்னு சொல்லுவோம், முரம் என்று பெயர் உண்டதுக்கு. அந்த முரத்துல சாதம் எடுத்து போடுற ஒரு பழக்கத்தை, அதை பார்த்தா இன்னொரு பார்வையில எனக்கு அதை பார்த்தா ஒரு பொக்லைன் எந்திர மாதிரியே இருக்கும். பாலம் பாலமா வெட்டி சோற வச்சு அப்படி வேணாம், அன்னக்கரண்டி தூக்கி போட்டுட்டு பெண்கள் நாளையில இருந்து அதுக்கு ஸ்பூன் போட்டிருக்கேன், கை வலிச்சே சோறு எடுக்காம சரி போதுவோ அப்படின்னு வச்சிருவாரு. அந்த அளவுக்கு குறைவாக தானியங்களையும் மிக அதிகமாக காய்கறிகளையும் எடுக்கும். சார் அப்படின்னா எப்படி சார் எனர்ஜி கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும், உறுதியா கிடைக்கும். இதுவும் கார்போஹைட்ரேட் தான். நிறைய பேர் நினைக்கிறாங்க சோறு தானியம் மட்டும்தான் கார்போஹைட்ரேட், கிடையாது, காய்கறியும் கார்போஹைட்ரேட் தான், செல்லுலோஸ் அது, அதே குளுக்கோஸுடைய குடும்பம் தான். ஆனா நார் நிறைய உள்ள செல்லுலோஸ் பசியம் அதுவும் ஜீரடித்து ஒரு எனர்ஜியை தான் உடலுக்குள்ள கொடுக்கும். அதனால அதை எடுத்துக்கொள்ளலாம். அதனால காய்கறியை பிரதானமா வச்சுக்கொண்டு தானியங்களை குறைவா எடுத்துக்கொண்டது 40களுக்கான நிறைய 40, 50, 60களை ஒட்டி இருக்கிறதுனால நம் உணவு திட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய காய்கறிகளும் குறைவான அளவுல தானியங்களும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய சிறு பானங்கள், தேநீர். நமக்கு தெரிஞ்சது தேநீர், தேநீர் வந்து ஒரு 250 வருஷமா அதையே நம்ம வந்து முன்னுரிமைப்படுத்தி அதை மட்டுமே சாப்பிடுறோம். 250 வருஷத்துக்கு முன்னாடி எதை குடிச்சிருப்போம், அப்பவும் நம்ம வந்து ஒரு தாகத்திற்கும் ஊக்கத்திற்கும் உற்சாகத்திற்கும் சில பானங்களை நம்ம குடிச்சிருக்கோம். அது பெரும்பாலும் எப்படி இருந்தது, எங்களுடைய பதார்த்த குண சித்தாமணி ஒரு இதை சொல்றாங்க, கரிசலாங்கண்டி முசுமுசுக்கு குடிநீர். இப்ப எப்படி தேநீர் சொல்றாங்களோ அன்னைக்கு குடிநீர்னா, அந்த இலைகளை அவித்து வடித்து எடுக்க குடிக்கக்கூடிய தண்ணீர் தான் குடிநீர் அப்படிங்கிறது. கஷாயம்னு இன்னைக்கு ஆயுர்வேதம் சொல்லக்கூடியது அந்த குடிநீர் தான். அதுல ரொம்ப நான் பல வீடுகள்ல இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. நாம அதை ரொம்ப முக்கியமா செய்யணும். என்னன்னா, நம்ம போய் எல்லாரும் மாச ஜாமான் வாங்க போகும்போது கொஞ்சம் காபி தூள் கொஞ்சம் டீ பாக்கெட் வாங்கிட்டு வரோம். அதே மாதிரி நான் சொல்றது கூட 2-3 விஷயம், கரிசலாங்கண்ணி பொடி வாங்கி கொள்ளுங்க, நெல்லிக்காய் பொடி வச்சுக்கோங்க, இது மாதிரி ஆவாரை பொடி வைத்துக் கொள்ளுங்க,
வீட்டிலேயே சில பொடிகளை தயாரிச்சு கொடுங்க. அந்த தயாரித்த பொடிகளை ஒரு 100 கிராம் 100 கிராம் சின்ன சின்ன எவர்சூலர் டப்பால வச்சுட்டு காலையில தேநீருக்கு பதிலாக ஒரு நாள் தேநீர் குடிங்க. இன்னும் 2 நாட்கள் 3 நாட்களுக்கு வந்து மற்ற பொடி, ஒரு நாளைக்கு வந்து ஒரு சுக்கு மல்லி காஃபி, இது ஒரு வெறும் சுக்கும் தனியாகவும் உள்ளது, இன்னொரு நாள் ஆவாரை கஷாயம், இன்னொரு நாள் கரிசாலை முசு முசுக்கு, இன்னொரு நாள் வந்து இந்த நெல்லிக்காய் பொடி, அதுக்கு இனிப்புக்கு பதிலாக ஒன்று வந்து தேனோ பனங்கருப்பட்டியோ இல்லைன்னா நாட்டு வெள்ளமோ ஆர்கானிக்காக இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரேஸ் சேர்க்காத நாட்டு வெள்ளம் குறைந்த அளவில் நம்ம பயன்படுத்திக்குவோம். அப்போ காலையில் கிடைக்கிற ஒரு 90 ml அந்த பானம் அப்படிங்கிறது அதுவும் உடலுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சொல்லியிருக்கு சித்தம்பருப்பு, அவ்வளவு முக்கியமான ஒரு ஆவாரை. நான் சமீபத்தில் ஆவாரை வந்து நம்ம ஊரில் வறண்ட நிலங்களில் மிக அழகாக வளர்க்கறது அப்படின்னு நினச்சிட்டு இங்கே மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஜனவரி மாதத்தில் கல்ஃபில் 2-3 நாடு போனேன். எல்லா இடத்துலையும் ஆவாரை, எல்லா இடத்துலையும் சரக்குன்றேன். நான் கேட்டேன் எப்படிங்க சார் இவ்வளோ சரக்குன்ற ஆவாரம் எல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், எங்கள் ஊரில் எதுனாலதான் கொண்டு வச்சுருவோம், நாங்கள் மஞ்சள் கலரில் போகிற வழியெல்லாம் ஏர்போர்ட் போகிறலாம் பூத்து குலுங்கி கொண்டு இருக்குது. அவர்களுக்கு அது வந்து கஷாயம் போட்டு குடிக்கலாம்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்க அழகிய பூன்னு கொண்டு வச்சுருக்காங்களா இல்லை வருங்காலத்தில் பயன்படுன்னு வச்சுருக்காங்களா தெரியாது. ஆனால் ஆவாரையும் சரக்குன்றையும் அந்த ஊரில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கிடக்கு. அப்போ ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஆவாரையை நம்ம தேநீராக பயன்படுத்தணும்னா அது சர்க்கரையை ரொம்ப, அதாவது என்கிட்ட 350 இருக்கு, நான் இன்சுலினை தூக்கி போட்டுட்டு நான் ஆவார கஷாயம் குடிக்கிறேன்னா அது முட்டாள்தனம், அது வேணாம். நீங்க சர்க்கரை வியாதி இருக்கா, டீக்கு பதிலாக நீங்க ஆவார கஷாயம் குடிங்க, உங்களுடைய மாத்திரை அளவை படிப்படியாக குறைக்கிறதுக்கான வாய்ப்பு. வெறும் ஆவாரை மட்டும் அதுலேயே ஆவாரை குடிநீர் அப்படின்னு சித்த மருத்துவத்துல ஒரு 2 விதமா பயன்படுத்துறாங்க. ஆவாரை சமூலம்னு ஒண்ணு சொல்லுவாங்க, ஆவாரை சமூல குடிநீர்னா ஆவாரையினுடைய வேர்பட்ட, ஆவாரையுடைய பூ, ஆவாரையுடைய இலை, ஆவாரையினுடைய வேர் அத்தனையும் சேர்த்து ஒரு பொடி செய்து கொடுக்க சொல்லுவாங்க. ஆத்ம ரட்சாமிரதம்னு ஒரு புத்தகம், அதுல வந்து இந்த ஆவாரை சமூல குடிநீரை சக்கரவியாதிக்கு மிக முக்கியமா சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு ஆவாரை குடிநீர்னு ஒண்ணு இருக்கு, ஆவாரையை ஆதியாக கொண்ட கஷாயம், அதுல ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் வேவிய மருத தோலும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே அந்த பாட்டில். இது என்னன்னா பாட்டில் சம்பந்தம்லாம் திருச்சி வருது, காவிரி நீர் ஏற்கனவே வத்தியிருக்க, காவிரி இப்பதான் வருது, நல்லா காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தான் என்ன ரீசன் அப்படின்னா அது மிக அருமையான ஒரு பரிபாஷையோடு பாடிய பாடல். ஆவாரை கொன்றை நாவல் முத்தக்காசு கோஷ்டம் கோஷ்டம் கடல் அழிஞ்சில் இவையெல்லாம் சேர்ந்து கஷாயமா போட்டு குடிச்சேன்னா காவிரி நீர்னா இனிப்பான நீர், இனிப்பா ஒண்ணுக்கு போறது இருக்கு இல்லையா, சிறுநீர்ல இனிப்பு கலந்து போகக்கூடிய யூரின் கிளைகோசூரியான்னு சொல்லக்கூடிய அந்த டயாபெட்டிக் நோய்க்கு அந்த கஷாயம் சிறப்பு. கடல் நீர் எப்படி இருக்கும், உப்பா இருக்கும், உப்பு அதிகமாக கழியக்கூடிய புரோட்டீன் யூரியாவோ இல்ல சிறுநீரக பாதிப்பில் வரக்கூடிய சிறுநீர் ரெண்டுக்கும் நல்லதுன்னு பாடியது அந்த பாட்டு. அந்த பாட்டை எடுத்து எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், தேசிய சித்த மருத்துவ நிறுவனம், சித்த மருத்துவத்தினுடைய மத்திய ஆராய்ச்சி நிறுவனம் அத்தனை பேரும் அதுக்கு ஒரு 7-8 வருஷமா ஆய்வு செய்யறாங்க, செஞ்சு அவங்க சொல்லி கொண்டு வரக்கூடிய முடிவுகளெல்லாம் பார்த்த பிரமிக்கு புல்லரிக்க வைக்கிறது. என்ன சொல்கிறார்கள்னா, சர்க்கரை ரத்தத்தில் கூடும் போது ரத்தத்தில் இருந்து அந்த சர்க்கரையை சீரழித்து செல்களுக்கு அனுப்புறது, அதாவது குளுக்கோஸ் அப்டேக் டு த செல் அப்படிம்பாங்க, அந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ள போயிருச்சுன்னா நம்ம தப்பிச்சிட்டோம், வியாதி கிடையாது, அந்த ரத்தத்திலே சுத்திட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனை. அந்த ரத்தத்தில் சுத்திட்டு இருக்கிறத செல்களுக்கு அனுப்பக்கூடிய நொதிகளை இந்த கஷாயம் கட்டுப்படுத்துது, சீராக்குது, கண்டுபிடிச்சிட்டாங்க. இவ்வளவு முக்கியமான ஒரு இது அறிக்கை. ஆனா அதை வந்து நம்ம வந்து ஒரு வெகுஜன மக்களுக்கு கொண்டு வரணும். அவரை சாதாரணமா அவங்கவுங்க வீட்டில் இதெல்லாம் சொன்ன விஷயத்தை அவங்கவுங்க எல்லாரும் வீட்டில் தயார் பண்ணி பண்ணலாம். இதுக்கு ஒரு பெரிய மருத்துவ கட்டுப்பாட்டு அதிகாரிகள்லாம் வந்து பார்த்து பண்ணணும் அவசியம் இல்லை, அவரைய எல்லாரும் சாப்பிட்ட ஒரு விஷயம்தான். அப்போ அப்படி ஒரு கஷாயத்தை நாம ஏன் தினம் ஒரு தடவை சர்க்கரை நோயாளிகள் வாரத்துக்கு 2 நாள் குடிச்சா என்ன, எந்த விதத்திலும் அது வேறு மருந்துகளோடு போய் ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கான ஒரு ஃப்ராக்ஷனல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் கிடையாது. இது ஒரு இயல்பான ஒரு அக்வஸ், டோட்டலா ரசம் சாப்பிட்ற மாதிரி, நம்ம ரசம் சாப்பிட்றோம், ரசம் சாப்பிடும் போது நம்ம எப்போவாது ரசமும் மெட்ஃபார்மினும் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுமா, ரசமும் இன்சுலினும் பிரச்சனை பண்ணா யோசிப்போமா, அதே மாதிரி தான் இந்த கஷாயங்கள் எந்த விதத்திலும் நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்காது.